தேகத்தை வென்றவர்கள் யார் என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க, வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். தூய்மையானவன் என்னைய காரணம்னா தேகத்தை வென்று விட்டான், அவனை வஞ்சித்த தேகத்தை வென்று விட்டான். தூய்மையானவன் வாய்மூடவன், அவனை யாரும் வஞ்சிக்க முடியாது. கொனைக்கடு அவனை வஞ்சிக்குமா? வஞ்சிக்காது. தூய்மை என்பது அவமை, மற்றதுக்கு வாய்மை வேண்டவர்னா அதுக்கு உபாயம் வாய்மை வேண்டவர்னா. யார் ஒருவன் ஞானிகளை வணங்கினான், ஞானிகள் தான் மறுபடி சொல்கிறான், அவன் தன்னை வஞ்சித்த காமத்தேகத்தை வென்றவன் தூய்மையானவன், உண்மையானவன், மேன்மையானவன், வாய்மூடவன். அவனை நாம் உணங்குவதனால் நாம் அந்த வாய்ப்பை பெறுகிறோம். பெறுவதற்கு அந்த நாம் இந்த இதெல்லாம் இந்த கூட்டம் எதுக்கே போட்டு எதுக்கு சங்கம் வச்சிருக்கேன்னா, இந்த கூட்டம் எதுக்கு அந்த வச்சிருந்தேன், இந்த கூட்டம் எதுக்கு கூடியிருக்குன்னா உண்மையை சொல்வதற்குத்தான். உண்மை எதுன்றான், பொய்யை நீக்கி கொண்டு உண்மையை நிறைவேற்றி கொள்வதற்குன்னா. இந்த சங்கம் என்ன சங்கம்னா உண்மை சங்கம். மற்ற சங்கம்னா இருக்கலாம், இங்கே இருக்கலாம். இந்த சங்கம் உண்மை சங்கம் என்ன காரணம்னா பொய்யை அறிந்து கொண்ட சங்கம். பொய்யை அறிந்து கொண்ட சங்கம் இது உண்மை சங்கம். பொய்யை மெய் அறியாதவன் பொய் எது மெய் என்று அறியாதவன் பொய்யை நீக்க முடியுமா? சுத்தம் அசுத்தம் என்று அறியாத நமக்கு சுத்தத்தை நிறைவேற்றி கொள்ள முடியுமா? உமியை நீக்காதவனுக்கு அரிசி தெரியுமா? கடல் துணைக்கு அவனுக்கு இது கடலை வித்து தெரியுமா? ஆகவே உண்மையும் பொய்யும் அறிந்த சங்கம் இது, உண்மையையும் பொய்யையும் அறிந்த சங்கம் இது. அப்போ பொய் இது, பொய்யை அறிந்த சங்கம் மெய்யை அறிந்திருக்கும். மெய்யை மெய் உணர்வு என்று சொல்வான். பொய் உணர்வை எது என்று அறிந்தவன் மெய் உணர்வுன்னு சொல்வான், மெய் உணர்வு. அப்போ இந்த சங்கம் உண்மை சங்கம், மெய்மை சங்கம், தூய்மை சங்கம், வாய்மை சங்கம், சத்திய சங்கம். இந்த சங்கத்தில் தான், இந்த சங்கத்தில் வெளிக்கிட்ட கருத்து தான் உண்மையாக இருக்கும். என்ன காரணம் தான், இவர்கள் தான் பலகீனங்கள் தெரியும். இந்த சங்கத்தார்களுக்கு பலகீனம் தெரியும். ஒரு மனிதனை எது வஞ்சிக்குது? நான் காமந்தான் வஞ்சிக்குது. காமத்துக்கு காரணம் இயற்கை தான். அப்போ இயற்கை, அப்போ காமத்துக்கு காரணம் பசியா, உடம்பா, பெண்ணா, ஆணா? இயற்கையா? இயற்கை தான். பசிக்கு காரணம் இயற்கையே. பசி ஜீர்ணிப்பது இயற்கையே. சத்தை சேர்த்து பிரிப்பது இயற்கையே. சத்தை, அந்த சத்தை நாடி நபருக்கு மூழ்கேற்றுவது இயற்கையே. அதை மனம், புத்தி, சித்தம், அகங்கரமாக அந்தகரங்கள் ஆக்குவது இயற்கையே. மெய் வாய்க்கை மெய் வாய்க்கண் மூக்கு சேவையாக பொறிபடி நினைக்குவது இயற்கையே. அந்த இயற்கையை துணை கொண்டே இயற்கையை விழுகின்ற வல்லமை எதுவோ அதுதான் உண்மை, அதுதான் மெய்மை, அதுதான் உண்மை சங்கம். இது இந்த சங்கம் உண்மை சங்கம், மெய்மை சங்கம், சத்திய சங்கம். இந்த சங்கத்தை சத்திய சங்கம்னு பேர் வச்சுக்கலாம், குற்றமில்லை. ஆகவே இந்த ரகசியம் அகத்திய சன்மா சங்க தொண்டர்களுக்கு தெரியும். இந்த சங்கத்துக்கு தான் தெரியும், இந்த சங்கத்துக்கு தான் தெரியும், இந்த சங்கத்துக்கு தான் தெரியும்னா என் ஆற்றல் எவ்வளவு துணிச்சலான வார்த்தை. உண்மையும் பொய்யும் அறிந்த சங்கம், நரகத்தையும் சொர்க்கத்தையும் அறிந்த சங்கம், தூளத்தையும் சூட்சமத்தையும் அறிந்த சங்கம், தூள சூட்சமத்தையும் அறிந்து பிரணவத்தை அறிந்த சங்கம், தூளத்தையும் அறிந்த சங்கம், சூட்சமத்தை அறிந்த சங்கம், பிரணவத்தை அறிந்த சங்கம். தூள தேகம், சூட்சம தேகம், பிரணதேகம், பிரணதேகத்தை பிரணவ தேகமாக. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.